நம்ம மதுரை மாநகரத்தின் சிகரம் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். 10 மாடி, 6 லட்சம் அடி, தென்னகத்தின் மையப்பகுதி. என்ன வேணும் உங்களுக்கு? எல்லாமே இங்க இருக்கு. எக்கச்சக்க சக்கமாய் உறங்காத மதுரைக்கு உச்சம் தொடும் அறிமுகம், மதுரையின் சிகரம் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். இப்போது மதுரையில் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். முன்னாள் முதலமைச்சர் இபிஎஸ் ஐயா கிட்ட போறோம் அப்படின்னா அவரை பாக்குறதுக்கே ஒரு 2 நாள் ஆகுது. இந்த ஃபேமிலில இருந்தே இந்த டுபாக்கு ஒரு ப்ரொடியூசர்ஸ் இருப்பாங்க, உப்மா ப்ரொடியூசர்ஸ் ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க யாருன்னா வந்து ஒரு 6 வருஷமா நடிக்கிறேன், அதுக்கு முன்னாடி ஒரு 3 வருஷம் நிறைய பேர்கிட்ட ஏமாந்துருக்கேன், பாத்ரூம் கழுவிருக்கேன். உங்ககிட்ட அந்த மாதிரி பண்ண சொன்னவங்க நீங்க எம்ஜிஆர் அவர்களோட பேருந்து தெரிஞ்சுதான் பண்ண சொன்னாங்களா? ஆமா, தெரியும். ஒரு ஆணோட பின்னாடி ஒரு பெண் வந்து நிச்சயமா இருப்பாங்க. எங்க வீட்டுல வந்து ஒரு பெண் இல்லை. ஸோ கையில் கொடுத்தோன்னா அவங்க அதை பிடிச்சிக்கிட்டாங்கன்னா, என் தலையை பிடிச்சிக்கிட்டாங்கன்னா போட் இழுத்துட்டு போயிடும். அதுதான் ஐடியாலஜியே. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நான் குதிச்சோடனே அண்ணா வணக்கம்ண்ணா, ரொம்ப சந்தோஷம். இரும்பன் படத்து மூலமா உங்களை மறுபடியும் சந்திக்கிறதுல நானும் எங்களுடைய குமுதம் டீமும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணும். அதுவும் இந்த இடத்துல உங்களை பார்க்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்போ ஃபஸ்ட்டு படத்தை பற்றியே கேட்டலாம். இரும்பனை பற்றி சொல்லுங்கள், எப்படி கீரா அவங்கள வந்து நீங்கள் சூஸ் பண்ணீங்க? ஏன்னா நிறைய பெரிய பெரிய டேரக்டர்ஸ் இருக்கும்போது இவரை நம்பலாம், இவர் நமக்கு கரெக்டாக கொடுப்பார் அப்படின்னு எந்த இடத்துல நம்புவீங்க? இல்லை, நான் சூஸ் பண்ணல. ஆக்சுவலாக அவர் தான் என்ன சூஸ் பண்ணார். என்னென்னா ஃபஸ்ட்டு படம் நடிக்க ஆரம்பிக்கும் போது நிறைய ஆஃபர்ஸ் தேடுவோம் நம்ம. ஸோ அப்போ வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு வந்து இந்த பரன்ற ஒரு மூவியில் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது, ஒரு கேமியோ ரோல். ஸோ அந்த கேமியோ ரோலில் வந்து என்னென்னா டான்ஸ். ஸோ அந்த டான்ஸ் முடித்தோடனே அவர் வந்து ஹி வாஸ் வெரி ஹாப்பி இன் த டான்ஸ். ஸோ என்னோடய பெர்ஃபார்மன்ஸு, என்னோடய எக்ஸ்ப்ரெஷன்லாம் பார்த்து கொஞ்சம் மயங்கிட்டார். ஸோ அதனால் அவர் என்ன சொன்னார், அங்கேயே அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லேயே அந்த என்ன சொல்லிட்டாரு, அடுத்த படம் எடுக்கிறேன், நீங்கள் நடிப்பீங்களா அப்படின்னு கேட்டார். நான் என்னென்ன சொல்கிறீங்க, நடிப்பீங்களான்னு கேட்குறீங்க, நடின்னு சொல்லுங்கண்ணா, நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இரும்பன் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நிறைய பிரச்சனைகள், நிறைய இதை இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு. ஏன்னா இட் வாஸ் லைக் கோவிட் டைமில். ஸோ அந்த கோவிட் டைமில் நிறைய இஷ்யூஸ் நடந்துச்சு. ஸோ அதனால் நிறைய கஷ்டப்பட்டு தான் இந்த படத்தை முடித்தோம் நாங்கள். சூப்பர். பிரச்சனைன்னு சொல்லும்போதே எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்தது இந்த டைட்டில்லே பிரச்சனை அப்படின்னு. உங்களுடைய தாத்தா எம்ஜிஆர் அவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா காடும் காடு சார்ந்த வாழ்வுகள் வந்து ஃபேன்ஸ் ரொம்ப அதிகம் அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது சார்ந்த டைட்டில் வைக்கும்போது என்ன பிரச்சனை இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை, ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு குறவன் வச்சுருந்தோம். ஸோ குறவன் வைக்கும்போது அது வந்து தமிழ் இனத்தோட ஃபஸ்ட்டு பேர். ஸோ அதுவும் நரிக்குறவர்களும் வந்து வேறு வேறு அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள் நிறைய நடந்துச்சு. சரி ஓகே, நம்ம மக்களுக்கு அந்த அந்த பேர் பிடிக்கலன்னா அப்புறம் படம் எடுத்தே பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா மக்களுக்காக தான் நம்ம படம் எடுக்கிறோம். ஸோ அதனால் சரி ஓகே, நம்ம வந்து படத்தோட டைட்டில் வந்து அதுக்கு வேறு தான் சம்மந்தப்பட்டு சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிட்டோம். சூப்பர். அது போஸ்ட் பார்க்கும்போது எனக்கு எப்படின்னா அந்த தாசன் அந்த ஒரு ஃபீல் கொடுத்தது. உங்களுக்கு கேரக்டர் பற்றி சொல்லுங்கள். கேரக்டர் பற்றி சொன்னால் அடிப்பாங்களே இப்போ. சும்மா ஒரு மேலோட்டமாக நான் ஒரு நரிக்குறவன் நான். ஸோ அந்த இதில் வந்து அங்கே வாழ்ந்துட்டுருப்பேன். ஸோ ஒரு சேட்டு பொண்ணை லவ் பண்ணுவேன், ஒரு சேட்டு பொண்ணை லவ் பண்ணுவேன். ஏன்னா நரிக்குறவர்களுக்கும் சேட்டுக்கும் ஆகாது. ஸோ அந்த சேட்டு பொண்ணை எப்படி லவ் பண்ணி லாஸ்ட்டில் ஒன்று சேர்றோம் அப்படின்ட்டு தான் ஒரு கதை. அதுக்கு நடுவில் எவ்வளோ தடைகள், எவ்வளோ கஷ்டங்களை நாங்கள் அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் கதையை ஃபுல்லாக. பொதுவாக ஒருத்தங்களை பேட்டி எடுக்க போகிறோம் அப்படின்னு ஆப்போசிட்டில் இந்த கேள்வி கேட்கலாமா, அதை அவங்க எப்படி எடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா அப்படின்னு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். எனக்கு இப்போ தான் வந்து என்ன ஒரு ஓவர் கான்ஃபிடண்ட்டாகவே இருக்கேன். ஏன்னா எந்த கேள்வி கேட்டாலும் டக்கு டக்குன்னு போல்டாக ஒரு பதில் சொல்கிறீங்க, அதுவே உங்கள்கிட்ட ஒரு பிடிச்ச ஒரு விஷயம். இப்படி இருக்கும்போது அரசியல் சம்மந்தப்பட்டும் நான் வந்து சில கேள்வி கேட்கிறேன். அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் வந்து ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கீங்க. இப்போ இபிஎஸ் ஓபிஎஸ் நிறைய பிரிவு வந்தபோது நீங்கள் ஓபிஎஸ்க்கு ஏன் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்ல முடியும். இல்லை, அவர் மட்டும்தான் எங்களை வந்து கண்டுக்கிறார் ஆக்சுவலாக. ஓகேவா, இப்போது எம்ஜிஆர் ஐயா இருக்கும்போது எல்லாருமே ஒருத்தங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து வாழ்ந்துட்டு இருந்தார். மக்கள் தான் முக்கியம், ரசிகர்கள் தான் முக்கியம், தொண்டர்கள் தான் முக்கியம்னு வாழ்ந்துட்டு இருந்தார். ஆனால் இப்போத்தி காலகட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ஒரு ஒரு மினிஸ்டர்கிட்ட போகிறோம், இல்லை முன்னாள் முதலமைச்சர் இபிஎஸ் ஐயா கிட்ட போகிறோம் அப்படின்னா அவரை பார்க்குறதுக்கே ஒரு 2 நாள் ஆகுது இந்த ஃபேமிலியிலேருந்தே. ஸோ பார்க்குறதுக்கே 2 நாள் ஆகுது. சரி, 2 நாள் கழித்து போனால் அவர் வந்து குளிச்சிட்ருக்காருன்றாங்க, அவர் வந்து ரெடி ஆகிட்டுருக்காரு மீட்டிங்க்கு அப்படின்றாங்க.
நான் இது வரைக்கும் அவர் வீட்டுக்குள்ள நான் போனதே கிடையாது. இது வரைக்கும் அவர் வீட்டுக்குள்ள நான் போனதே கிடையாது. அவரும் முதலமைச்சர் ஆனதுலேருந்து எம்ஜிஆர் ஐயா வீட்டுக்கு வந்ததே கிடையாது. எனக்கு எம்ஜிஆர் அவர்கள் தான் இந்த கட்சியை தூங்கினாரு. அவருடைய பேரனருக்கு உங்களாலேயே அவரை பார்க்க முடியல அப்படின்ற போது ஒரு சாமானியன் ஒரு மக்கள் எப்படி அவர் போய் ரீச்? அதுதான் கேட்குறேன். சரி, அதுதான் ரீசனே. ஓகேவா? என்னன்னா இப்போ என்ன ரீசன் அப்படின்னா வந்து லைக் ஒரு ஒரு இப்போ ஓபிஎஸ் ஐயா அப்படின்னா யார் வேணா போய் பார்க்கலாம், யார் வேணுமா சாதாரணமாக போய்க்கலாம். அந்த மாதிரி சிஎம் தான் நம்மளுக்கு வேணும் மக்களுக்கு. அது இல்லாமல் நம்ம வந்து வெயிட் பண்ணி ஒரு 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 மாதம் ரெண்டு மாதம் வெயிட் பண்ணி இவரை பார்க்க முடியாமல் இவரை பேச முடியாமல் நம்ம மக்களோட குறைகள் என்னன்னே தெரியாமல் அவர் அவர் முதலமைச்சராக இருந்து என்ன பிரயோஜனம்? ஓகேயா? இப்போது இந்த சி எம்ஜிஆரியா தான் வந்து இந்த கட்சியே வந்து உருவாக்குனார். அவரோட கட்சி, அவரோட கொடி, அவரோட சின்னம், அதையே அவங்க மதிக்கலை. எம்ஜிஆரியா வீட்டுக்கே வந்தது கிடையாது இது வரைக்கும். அவங்க சசிகலாம்மா வந்தபோது பின்னாடி வந்தாங்க. அப்போ கூட ஓபிஎஸ் ஐயா தனியாக தான் வந்தார். ஓகேவா? ஸோ அப்போ கூட நாங்கள் ஓபிஎஸ் ஐயாவுக்கு தான் ஃபஸ்ட்டு பொக்கே கொடுத்து வரவேற்போம். ஸோ இப்போவும் அதே மாதிரி ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை வீட்டுக்கு வரார். எம்ஜிஆர் ஐயா வீட்டுக்கு வராரு, எம்ஜிஆர் ஐயா இல்லத்துக்கு வராரு, எல்லாத்துக்குமே வராரு. ஸோ வந்து அவர் வந்து அவர் மரியாதை செலுத்திட்டு போகிறார். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் நம் மக்களுக்கு வேணும். ஏன்னா எம்ஜிஆருக்காக தான் இந்த கட்சி. இப்போ இபிஎஸ் ஐயா தனி கட்சி ஆரம்பிக்க சொல்லுங்கள், இல்லை தனியாக போட்டியிட சொல்லுங்கள். அவரால் முடியாதுன்னு நீங்கள் முடியாது, கன்ஃபார்ம் முடியாது. அதுதான் ஓபிஎஸ் ஐயா ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருப்பாரு, தைரியமாக இருந்தால் ஒரு கட்சி ஆரம்பி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சாமானியன ஒரு மக்களாக இருக்கவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவுக்கு பெரிய ஒரு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கவங்க, நான் எனக்கு அது அந்த சின்ன இருந்தாவே நான் ஓட்டு போட்டுருவோம் அப்படின்னு இருப்பாங்க இல்லையா கிராமத்தில் இருப்பாங்களா, அவங்களுக்கு ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்குது. நான் யாரை தான் ஓட்டு போடுறது, நான் எம்ஜிஆர் அவர்கள் தான் பார்த்தேன், இப்போ அந்த கட்சியிலே இப்படி பிரச்சனைகள் இருக்குது, நான் எப்படி ஓட்டு போடுறது, நான் வேற ஒரு கட்சிக்கு நான் போய் ஓட்டு போட்டுறேன் அப்படின்னு ஒரு சில பேர் நினைப்பாங்கள்ல, அவங்களுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுங்கள்? சரி, ரெட்டலை எங்கே இருக்கோ அங்கே தான் போடுவாங்க. ஓகே, கட்சி எவ்வளோ வேணால் இருக்கலாம், எவ்வளோ வேணால் பிரியலாம், ஆனால் ரெட்டலை சின்னம் யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு தான் மக்கள் அதிகமாக ஓட்டே போடுவாங்க ஃபஸ்ட்டு. இன்னொன்று வந்து அந்த கட்சியை வந்து யார் வச்சிருக்கா, அந்த சின்னத்தை யார் வச்சிருக்கான்னு ஒரு தகுதி வேணும் ஃபஸ்ட்டு. ஓகேவா? அந்த தகுதி இருந்தால் மட்டும்தான் வைக்க முடியும். ஏன்னா இப்போ வந்து இப்போ பாருங்கள், எல்லாருமே நிறைய பேர் வந்து ஓபிஎஸ் ஐயாவுக்கு ஆதரவாக வந்துட்டாங்க. மாவட்ட செயலர் இல்லைன்னாங்க, மாவட்ட செயலர் எக்கச்சக்கமாக வந்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அப்படி ஓபிஎஸ் ஐயாவை புறக்கணிக்கணும் அப்படின்னா இவ்வளோ மாவட்ட செயலாளர் சேர்ந்துருக்க மாட்டாங்களே, இவ்வளோ போஸ்டிங் வந்திருக்காதே, இணை துணை எல்லாமே தனித்தனியாக போட்டு எல்லாமே ரெக்ரூட் பண்ணியாச்சு இப்போ. ஸோ இப்போ இன்னைக்கு கூட கேஸு. ஸோ அதில் என்ன தீர்ப்பு வரும், என்ன கேஸ் நடக்கும் யாருக்குமே தெரியாது. ஆனால் அதிமுக தொண்டர்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா 99% வந்து இபிஎஸ் அவர்கள் தான் இருக்கிறேன், ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து கொஞ்சமாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்க? பொதுவான ஒரு மக்கள். இல்லை, மக்கள் சொல்கிறாங்களா இல்லை அவங்க சொல்லிக்கிறாங்களா? மக்கள். அது மக்கள்கிட்ட கேட்டிங்களா? கேட்டு கணிப்பு ஏதாவது இருக்கா? ஆனால் நான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நியூஸ் 18 கருத்து கணிப்பு ஒன்று பண்ணுச்சு, அது வந்து 82% வந்து ஓபிஎஸ் ஐயாவுக்கு தான் சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஆக்சுவலாக நான் பார்த்தபோது இபிஎஸ் ஐயாவுக்கு 18% இருந்தாங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், நான் ஒரு போஸ்ட்டில் பார்த்தேன் நான். ஸோ பார்த்தபோதே எனக்கு அந்த மாதிரி தான் தெரிஞ்சு. ப்ளஸ் ஓபிஎஸ் ஐயாவுக்கு கூட்டம் எப்படி வருதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? இப்போ தலைவர் சமாதிக்கு போனாலும் சரி, அம்மா சமாதிக்கு போனாலும் சரி, ஒரு குவாட்டரும் கோழி பிரியாணியும் ஒரு 200 ரூபாவும் கொடுத்தா நிச்சயமாக எல்லோரும் வருவாங்க. அந்த மாதிரி வர மக்கள் நம்மளுக்கு தேவையில்லை. உண்மையான தொண்டர்கள், உண்மையான அதிமுகவின் தொண்டர்கள், எம்ஜிஆர் ஐயாவையும் புரட்சி தலைவி அம்மாவையும் நினைக்கிற தொண்டர்கள் தான் ஓபிஎஸ் ஐயா பக்கம் இருக்காங்க. ஓகேயா? காசு கொடுத்தா என்ன வேணால் பண்ணலாங்க. அதை காசு கரைஞ்சிருச்சுன்னா ஒன்றுமே இல்லை. அந்த காசு கரைஞ்சிக்கிட்டே இருக்குல்ல, கரைஞ்சதுக்கப்புறம் வருவாங்க. இப்போ சினிமா பற்றி நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். இப்போ எம்ஜிஆர் அவர்களோட பேரனாக இருக்கிறதால சினிமாவில் உங்களுக்கு எந்த அளவுக்கு அட்வான்டேஜாக இருக்குது, எந்த அளவுக்கு டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது? நிறைய டிஸ்அட்வான்டேஜாக தான் இருக்கும் ஆக்சுவலாக. எந்த விதத்தில்? ஏன்னா வந்து எம்ஜிஆர் ஐயா பேரன் அப்படின்னோடனே கோடீஸ்வரன் நினச்சிக்கிறாங்க நிறைய பேர், நிறைய ப்ரொடியூசர்ஸ் கூட அப்படி தான் நினச்சிருந்தாங்க. அதுதான். ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது. எங்களுக்கு வந்து எம்ஜிஆர் ஐயா வந்து இந்த வீடு மட்டும்தான் கொடுத்துருக்காரு. இந்த வீடும் 5 பேருக்கு, அதுவும் நிறைய பிரச்சனையில் இருக்குது. ஓகேவா? பிரிக்காமல் நிறைய பிரச்சனையில் இருக்குது. ஸோ அந்த பிரச்சனைலாம் முடியறதுக்கு இன்னும் எவ்வளோ வருஷம் ஆகும்னு யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கும்போது லைக் நான் வந்து என்னோடய சம்பளத்தில் தான் நான் வந்து வாழ்கிறேன். எங்கள் அம்மாகிட்ட கூட நான் பைசா கேட்க மாட்டேன். எங்களோட ஓன் சம்பளம், நாங்கள் ஒரு 4-5 வீடு வாடகைக்கு விட்டுருக்கோம். அந்த வீட்டு வாடகைகள் தான் நாங்கள் வந்து செலவு பண்ணுறோம், எங்கள் ஃபேமிலியை பார்த்துக்குறோம். என் ஒய்ஃப் ஒர்க் பண்ணுறாங்க, நான் ஒர்க் பண்ணுறேன், அந்த இதில் தான் போயிட்டுருக்குறேன். ஸோ அதனால் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா, ப்ரொடியூசர்ஸ் என்ன நினச்சிக்கிறாங்க, இந்த நிஜமான ப்ரொடியூசர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் இதை பண்ணவே மாட்டாங்க. இந்த டுபாக் ஒரு ப்ரொடியூசர்ஸ்னு இருப்பாங்க, உப்மா ப்ரொடியூசர்ஸ்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க யாருன்னா வந்து படம் எடுக்கணும்,
அப்படின்னு நினைக்க மட்டும்தான் செய்வாங்க. ஆனால் படம் எடுக்க மாட்டாங்க, டைம் மட்டும் வேஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்லேருந்து நம்மளை யூஸ் பண்ணிப்பாங்க. யூஸ் பண்ணிட்டு நீங்கள் போடுங்க, நீங்கள் போட்டால் அவங்கள நடிக்க வைக்கிறேன் அப்படின்னாங்க. சரி, நம்ம திறமைக்கு தான் வந்து நம்ம சம்பளம் கேட்போம், நம்ம வேலை செய்கிறதுக்கு தான் நம்ம சம்பளம் கேட்போம். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து பைசா போடுங்க சினிமா எடுக்கணும்னா, எதுக்கு நான் வந்து டேரக்டர்கிட்ட வேலை செய்யணும், அந்த ப்ரொடியூசர்கிட்ட நான் வேலை செய்யணும், நான் பைசா போடுறேன்னா நான் யாரை வேணால் சூஸ் பண்ணலாமே. நான் அவங்க சொல்கிறத நான் கேட்கணும்னு அவசியமே கிடையாது, நான் பைசா போடுறதா இருந்தா கண்டிப்பாக. ஸோ நான் நல்ல டேரக்டராகவே பைசா போடுவேனே, பெரிய பெரிய டேரக்டருக்கு அதுதான் அந்த மாதிரி பைசா போடலாமே, யாரையும் கடன் வாங்கியதுக்கு பைசா போட்டு நடத்தலாமே, அந்த மாதிரி பைசா போட முடியாதனால நம்ம ஆக்டிங்கில் போகிறோம். நம்ம ஆக்டிங்கில் பெர்ஃபார்ம் பண்ணி நம்ம யார் கூப்பிட்றாங்களோ அவங்களுக்கு வேலை செய்யணும். இது வரைக்கும் நான் 14 படம் பண்ணிட்டேன். நான் மூணு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, அடுத்த படம்லாம் ரிலீஸ்க்கு வெயிட்டிங். அதே மாதிரி உங்ககிட்ட ஒரு கேள்வி வந்திருக்குங்களா, உனக்கு என்னப்பா நீ தாத்தா பேர் சொல்லிட்டு நீ வந்துட்ட, சாதாரணமாக இருக்க எவ்வளோ கஷ்டப்படுறான் தெரியுமா அப்படின்ற ஒரு பேச்சோ இல்லை கேள்வியோ உங்கள் காதுக்கு வந்ததா? ஆ, நிறைய வந்திருக்கு, நிறைய கமெண்ட்ஸ்லேயும் வந்திருக்கு. ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது நான் என்ன எப்படி வந்தேன்னு தெரியாது. ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்தே ஆக்ட் பண்ணிகிட்ருக்கேன், அப்போவும் எம்ஜிஆர் ஐயா பேர் யூஸ் பண்ணி வரல. ரெண்டு சீரியல் பண்ணியிருக்கேன், 365 எபிசோட்ஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் ரெண்டு ஆட்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து படித்து முடிச்சுட்டு நடி அப்படின்ட்டாங்க. ஸோ அவரோட ஆசையும் நிறைவேற்றுறதுக்கு படித்து முடித்தேன். அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் படித்து முடிக்கும் போது லவ் வந்துச்சு. லவ் வந்துச்சு. அந்த லவ் வந்தபோது ஸோ அவங்களுக்காக மாஸ்டர்ஸ் முடித்தேன். ஸோ மாஸ்டர்ஸ் முடித்தேன், அவங்க பெர்மிஷனோடு இப்போது நடிக்க ஆரம்பித்தேன். ஒரு 6 வருஷமாக நடிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு 3 வருஷம் நிறைய பேர்கிட்ட ஏமாந்துருக்கேன், அவங்க ஆஃபீஸ் வந்து பெருக்கியிருக்கேன், பாத்ரூம் கழுவிருக்கேன். நிஜமா? ஆமாம், பாத்ரூம் கழுவிருக்கேன், சமைச்சு போட்டிருக்கேன். இல்லை அப்படி எல்லாமே பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட அந்த மாதிரி பண்ண சொன்னவங்க நீங்கள் எம்ஜிஆர் அவர்களோட பேருந்து தெரிஞ்சு தான் பண்ண சொன்னாங்களா? ஆமாம், தெரியும். அது 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 சினிமாவில் வந்தால் இது தான் பண்ணி ஆகணும், இது வந்து நம்ம வந்து அவ்வளோ கஷ்டப்படணும் நிச்சயமாக, அதனால் கஷ்டப்பட்டேன். ஸோ கஷ்டப்பட்டு தான் நான் வாங்கினேன். அப்போ தான் ஒரு ஐ ஓப்பனர் வந்துச்சு. ராபர்ட் மாஸ்டர் வந்தார், ராபர்ட் மாஸ்டர் வந்து எனக்கு ஒரு படம் கொடுத்தாரு, வில்லனா அராத்துன்னு. ஸோ அதில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் வெள்ளையானைன்னு ஒரு படம் வந்துச்சு, சுப்பிரமணிய சிவா சார். ஸோ அதில் ஒரு கேமியோ ரோல், கலெக்டர் ரோல் பண்ணேன், லீடாக. அதுக்கப்புறம் வெற்றிமாறன் சார் ப்ராஜெக்டு, மணிமாறன் சார் டைரக்டர், சங்கத்தலைவன் அப்படின்னு. ஸோ அதில் வில்லனாக பண்ணேன். அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு பொன்ராம் சார் கூப்பிட்டாரு, எம்ஜிஆர் மகனில் வில்லன் பண்ணேன். அதுக்கப்புறம் இரும்பனில் ஹீரோவாக பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 1947 முருகதாஸ் சார் படம், ஆமாம், பொன்குமார் சார் டைரக்ஷனில், கௌதம் கார்த்திக், நான், புகழ் எல்லாமே பண்ணியிருக்கோம். ஸோ அதுலேயும் வில்லனாக தான் பண்ணியிருக்கேன். ட்ரெயினர்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன், நான், ஸ்ரீகாந்த் சார், அதுக்கப்புறம் வந்து ஷாம் சார், எல்லாருமே பண்ணியிருக்கோம். அடுத்து முந்தானே தான் ஒரு 3 படம் சைன் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படியே போயிட்டுருக்கு. ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி கண்டிப்பாக ஒரு பெண் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, அதுவும் மனைவி ஒரு முக்கியமான ஒரு ரோல் இருப்பாங்க. இப்போ நீங்கள் லவ் பற்றி சொன்னால அவங்கள பற்றி கேட்குறேன், உங்கள் மனைவி பற்றி சொல்லுங்கள், எந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்காங்க? இல்லை, ஒரு ஆணோட பின்னாடி ஒரு பெண் வந்து நிச்சயமாக இருப்பாங்க. எங்கள் வீட்டில் வந்து ஒரு பெண் இல்லை, 3 பெண்கள் வந்து என் வெற்றிக்கு காரணம். ஒன்று வந்து எங்கள் அம்மா, இன்னொன்று வந்து என் பொண்டாட்டி, இன்னொன்று வந்து என் பொண்ணு. ஏன்னா 3 பேரும் நம்ம ஒர்க்குக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் ஒர்க் பண்ணவே முடியாது. எங்கள் அம்மா சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ, என் ஒய்ஃபும் பொண்ணும் வந்து நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. அதனால தான் வந்து இவ்வளோ படங்கள் பண்ண முடிஞ்சு, இவ்வளோ கேரக்டர்ஸ் பண்ண முடிஞ்சு. ஏன்னா நான் ஃபெயிலியர் ஆகும்போதெல்லாம் வந்து சரி ஓகேப்பா பார்த்துக்கலாம், நம்ம அடுத்த படத்தில் நம்ம வந்துடலாம், யாராவது ஏமாத்துறாங்களா கோவப்படாத, ஒன்றும் பண்ணாத, பார்த்துக்கலாம்னு சொல்லி என்னை கூட்டு வந்தது அவங்க தான். ஸோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் ஆக்சுவலாக. அதுவும் என் பொண்ணு வந்து லைக் ஷூட்டிங்லாம் போகும்போது, என்னப்பா ஷூட்டிங் போகிறீங்களா, சரி ஓகே நாளைக்கு காலையில் சீக்கிரம் வந்துருங்க சரியா அப்படின்னு சொல்லி அனுப்புவாள். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். லைக் ஷூட்டிங் போயிட்டு 1 மாதம் கழிச்செலாம் வருவேன், ஸோ வீடியோ காலில் மட்டும்தான் பேசுவோம். ஸோ அதெல்லாம் அவள் எவ்வளோ மிஸ் பண்ணியிருப்பான் என்ன, ஸோ என் ஒய்ஃப் எவ்வளோ மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணனால தான். ஸோ அவங்களோட என் வெற்றி அவங்களோட வெற்றி தான். அருமை, கேட்கும்போது சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி நம்ம படத்தை பத்தி பேசும்பொழுது இடையில ஏதோ ஒரு ஷூட் பண்ணும்போது கடல்ல கூட விழுந்துட்டாங்க நம்ம ஹீரோயின் அப்படின்னு ஒரு நிறைய விஷயங்கள் வந்து பேசப்பட்டு, அதை பத்தி டீட்டெயிலா சொல்லுங்க, என்ன ஆக்சுவலா அங்க நடந்தது? இல்ல, ஆக்சுவலா வந்து அது ஒரு ஒரு செகண்ட் ஹாஃப் வந்து ஃபுல்லா கடல்ல தான் சீனு. ஸோ அது என்னன்னா வந்து ஒரு அந்த சீன்ல வந்து அவங்க வந்து கீழே விழுற மாதிரி. படத்து பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஸ்விமிங் தெரியும், எனக்கு ஸ்விமிங் தெரியாது படத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்கள ரெஸ்க்யூ பண்ணுறதுக்கு நான் ஒரு கயிறு எடுத்து குதிப்பேன். ஓகே. ஸோ யோகி பாபு சார் வந்து
அந்த கயிறை வந்து போட்டில் கட்டிடுவார். கட்டினோன்னா நான் குதிச்சிருவேன் உள்ளே. குதிச்சுட்டு அது என்ன ஐடியாலஜினா வந்து அவங்களுக்கு, ஏன்னா கடலில் ஸ்விம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், நார்மலாக ஸ்விம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். போட் வர போய்கிட்டே இருக்குது. ஸோ ஒன்ஸ் குதிச்சிட்டோம், கயிறு பிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த போட்டில் கட்டிருக்க கயிறு வந்து அப்படி இழுத்துக்கிட்டே போவோம். ஸோ ஹீரோயின் என்ன பண்ணலாம், கயிறை நான் வந்து குதிச்சு கீழே போய் கொடுத்துருவேன் கையில். ஓகே. ஸோ கையில் கொடுத்தோன்னா அவங்க அதை பிடிச்சிக்கிட்டாங்கன்னா, என் தலையை பிடிச்சிக்கிட்டாங்கன்னா போட் இழுத்துட்டு போயிடும். அதுதான் ஐடியாலஜியே. கீழே போக மாட்டாங்க, ஆமாம், அப்படியே ஸ்விம் பண்ணிட்டே வந்துடுவாங்க. அதுதான் ஐடியாலஜி. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நான் குதிச்சோடனே அவங்க வந்து எதுவுமே சொல்லலை, தத்தளிச்சிட்டே இருந்தாங்க. அதாவது கொஞ்சம் உள்ளே போயிட்டு போயிட்டு வந்தாங்க. ஓகே, என்னப்பா உள்ளே போயிட்டு வரீங்க, ஒரு நிமிஷம் இல்லைங்க, கயிறு எங்க அப்படின்னு கேட்டபோது, இல்லை நீ தான் குதிச்ச, கயிறு விட்டுறானு அப்படி. கயிறு விட்டன அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு நினைச்சேன். ஐயா காப்பாத்துங்க, அங்கிருந்து யோகி பாப்பா கடவுளே முருகா 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 காப்பாத்து, அந்த பையனை காப்பாத்து, அந்த பொண்ணை காப்பாத்து. டைரக்டர் லைஃப் ஜாக்கெட் எல்லாம் எடுத்துட்டு குதிச்சு வராரு. அப்பா யாருப்பா இந்த மனுஷன், வேற லெவலு அப்படின்னு நினைச்சு பாத்துட்டு இருக்கிறேன். இப்படி வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டா வந்து ஹீரோயின் போயிட்டாப்ல. சென்ட்ரன் என்ன பண்ணிட்டாரு, கொஞ்சம் ஓவர் இதா சட்டை கழட்ட ஆரம்பிச்சிட்டாரு. புதிய அண்ணன் சூப்பரா பண்றாரா, சூப்பரா பண்ணுங்க அப்படிதான் சொல்லுவோம். நீங்க தப்ப மட்டும் சுட்டி காட்டுறீங்க, ஓகேவா? ரைட் எப்போது நீங்க வந்து பாராட்டிருக்கீங்களா? சரவணா ஸ்டோர், சூப்பர் ஹோம் ஸ்டோர், போரூர்ல 50,000 சதுரடியில சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்க்கு நேர் எதிரில. காட், சோஃபா, டைனிங், இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர், ஃப்ரிட்ஜ், ஏசி, வாஷிங் மெஷின், அழகழகா டெக்கோர் ஐட்டம்ஸ், டிவி, மொபைல். சரவணா ஸ்டோர்ஸ் இன் சூப்பர் ஹோம் ஸ்டோர் இப்போது போரூரில்.